இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப்பிங், ஷேப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம் இல்லைங்களா. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு வந்து எப்படி ஷேப்பிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி பண்ணிட்டு ஸோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஷேப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்குது, அதை மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டூல் இருக்குது, வித் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து தனியாக வந்துடும். ஸோ இதில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு இந்த வேப் டூல் கொடுத்தோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு வேப் டூல் பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம ஷேப்பிங் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே சேஞ்ச் பண்ணணும்னாலும் எப்படி அந்த ஷேப்பிங் பண்ணுறது. இப்போ இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு தென் ரேப் டூல். ஸோ ஷேப்பிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் இது இல்லைனா இல்லைன்னா நம்ம பென் டூல் வச்சு பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இதை வந்து டைரெக்டாக அவைலபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து வேறு ஒரு ஷேப்பிங் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பென்சிகன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஷேப் இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்விஸ்ட் ஆகிடும். நம்ம கிளிக் பண்ணி எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ட்விஸ்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே க்ரியேட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் ரைட். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஸோ இதுவும் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான். இது வந்து புல் பண்ணி அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரி ரைட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஷேப் போடுறேன் ரைட்டு. இதில் போய்ட்டு இங்கே வந்து நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அட் அ டைமில் மல்டிப்புள் ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் ரைட். ஸோ இது ஏற்கனவே க்ரியேட் பண்ணது நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைலாக வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி மல்டிப்புள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ணதில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் ரைட். ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ரேண்டமாக ஆப்போசிட் இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஓகே, அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னா நம்ம அதை ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஏற்கனவே போட்டிருக்க ஷேப்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம சப்போஸ் வந்து ஷேப் ஆப்ஜெக்டோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.